எல்லோருக்கும் வணக்கம். நான் சஞ்சய்ராம். மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது உங்கள் எல்லோருக்கிட்டையும் பேசுகிறது, இதோட நோக்கம் ரொம்ப கேப், நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறேன் மார்ச் 1st week. அது என்னோடய கம்பெனி லிங்கம் தேட்டர்ஸ். லிங்கம் தேட்டர்ஸ் வந்து நிறைய படம், லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எடுத்துருக்குறோம். எங்கள் கம்பெனியும் ஒரு இன்னொரு பெரிய கம்பெனியும் சேர்ந்து பண்ணுறோம். இந்த படம் ஒரு பெரிய மல்டி ஸ்டார்ஸ் பண்ணுறாங்க, பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ஃபெமிலியர்ஸ் வச்சு பெரிய செட்டப்பில் இன்றைக்கி ட்ரெண்டில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அது அந்த ப்ராஜெக்ட் பற்றிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அந்த படம் இப்போது இந்த பண்ண போகிற இந்த படத்தோட ஒரு தகவல், முதல் தகவல் என்ன அப்படின்னா, நான் பிஸியாக இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து ரெண்டு படம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ ஒரு சின்ன கிடையாது, பெரிய இடைவெளி. அந்த இடைவெளி வந்து நம்மளுக்கும் தேவைப்பட்டுச்சு. அந்த இடைவெளியில் நிறைய தேடல்கள், நிறைய பிளானிங். ஸோ நானும் வந்து ரெண்டு படம் மட்டும்தான் வெளியில் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னோடய படம் அந்த சூர்யா அவர்கள் நடித்த ஸ்ரீ, அப்புறம் ஏவிஎம்மில் அன்பே அன்பே, ஏவிஎம் நிறுவனத்தில். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம சொந்த படமாக தான் எடுத்தோம். நம்மளே எடுத்து நம்மளே தயாரித்து நம்மளே தான் டைரக்ஷன் பண்ணோம். இப்போ அதே மாதிரி தான் என்னோடய இந்த என்னோடய லிங்கம் தேட்டர் நிறுவனம் இந்த படத்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் ரொம்ப இந்த படத்தோட இந்த கண்டென்ட்டு ரொம்ப நாளாக உட்காந்துருந்து ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப ஸ்டடி பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஒரு 1.5 இயர் வந்து இந்த கதையோட தேடல், இந்த கண்டென்ட்டு, இந்த கான்செப்டு, இந்த நாட்டு கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு 1.5 இயர் உட்காந்துருந்து ரெடி பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் கிரவுண்டுக்கு. கண்டிப்பாக எனக்கு வந்து இது வந்து ஒரு முதல் படம் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி தான் இந்த படத்தை நான் பண்ணுறேன். அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் உங்கள் எல்லோரையும் வந்து நான் சந்திக்கிறேன். இந்த படத்தோட தலைப்பு வந்து என்ன அப்படின்னா, மறுவளர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரமோட் பண்ணணும், இந்த கண்டென்ட் வந்து புதுசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து இந்த தலைப்பு. மறுவளர் அப்படின்னா என்ன, இந்த தலைப்பே வந்து எந்த அளவுக்கு இந்த கதைக்காக நான் உழைச்சிருந்தா இந்த தலைப்பே சொல்லும், அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டாக வந்து எடுத்துருக்கிறேன். இந்த மறுவளர் அப்படிங்கிற இந்த தலைப்பு, இந்த தலைப்பிலே தெரியும் இந்த கண்டென்ட் வந்து நான் வந்து எவ்வளோ தேடலுக்கு அப்புறம் இந்த தலைப்பை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேளுங்க, இந்த படத்தோட ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ துரோகம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது நானே பெருசாக பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தா இந்த ஒரு கேங்ஸ்டர் மூடு எடுத்தாலே தூத்துக்குடி ரெஃபரன்ஸ் இல்லாமல் படமே இருக்காது. அது மாதிரி அந்த படம் ஒரு பெரிய ஐடென்டிஃபிகேஷன் சினிமாவில். துரோகம்தான் ஒரு துரோகம், அது வந்து எத்தனை ட்ரிப் அதை வந்து எவ்வளோ வெரைட்டிஸில் சொன்னாலும், மதர் சன்னாக சொல்லலாம், பட் பிரதர்ஸில் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸில் சொல்லலாம், லவ்வில் சொல்லலாம்,
இப்படி எவ்வளோ ஜேர்னல்ஸில் வந்து இந்த துரோகத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு போலீஸ், ஒரு கேங்ஸ்டர், அதில் ஒரு துரோகம் தூத்துக்குடி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே ஒரு லவ்வு சுப்பிரமணியபுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம், நிறைய அந்த துரோகத்தை பற்றி நிறைய படங்கள் வந்துருச்சு. அது மாதிரி இதுவும் வந்து பார்த்தா துரோகம் அப்படின்னா என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு மனித உடல் வாழ்கிறதுக்கு வந்து எப்படி உயிர் முக்கியமோ அதே மாதிரி எல்லாருக்குள்ளேயும் சூழ்நிலையாக வந்து ஒளிஞ்சிருக்கு துரோகம். அதுதான் வந்து இந்த கண்டென்ட்டோட பேஸ், அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஆமாம், 100% வந்து பார்த்தா இது வந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டு தான். அந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து சொல்யூஷன் வந்து சொல்லலை, இன்றைக்கி வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த சம்பவம் ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எப்படி நடந்தது, அதுக்கு அது என்ன காரணம் அப்படிங்கிறதால வந்து இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்லேயும் சரி போலீஸும் சரி யாராலையுமே வந்து அந்த நடந்த சம்பவத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணது ஆர்டிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற டாப் மோஸ்ட் ரெண்டு ஆர்டிஸ்ட்டு சேர்ந்து பண்ணுறாங்க. அது மட்டும் நான் ஃபஸ்ட் வீக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா அது வேண்டாம், ஏன்னா எல்லாத்தையும் வச்சு பண்ணலாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து. கதைக்களம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக வந்து திருநெல்வேலி பேஸ்டு, திருநெல்வேலி திசையன் உலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி, தென்காசி, அது மாதிரி ஃபுல்லாக சவுத்து பேஸ்டு கதை தான் இது. ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஷூட் ஸ்டார்ட். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 days. ஆமாம் சார், மியூசிக் டைரக்டர் பெரிய மியூசிக் டைரக்டர் தான், அது சொல்லலாம். பட் இமன் தான், பட் அதெல்லாம் ஒரு அவசியம் பண்ணலாம், ஏன்னா இது வந்து என்னோடய பர்சனல் இன்டர்வியூ தான் சொல்கிறேன். இமான் தான் பண்ணுறாரு, எனக்கு அவர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவர் தான். அதாவது என்னென்னா கேப் எப்படின்னா, உங்களுக்கு வந்து எங்கள் கூட இருந்த நாங்கள் வந்து பயங்கர பிஸியாக இருந்த காலகட்டத்தில் இருந்த பேனர்ஸு, டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு யாருமே ஆல்மோஸ்ட் சினிமாவில் இப்போ வந்து இல்லை, உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள்லாம் வந்து மறுபடியும் எந்திக்கணும் அப்படின்னா யாருடைய முதுகுலையும் ஏறி சவாரி பண்ணல, எந்த ப்ரொடியூசரோட காசையும் நாங்கள் அழிக்கவே இல்லை, எல்லாமே நாங்களே சொந்தமாக தான் எடுத்தோம். இப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிருக்கிறாங்கன்னா டைரக்டர்ஸ், அந்த டைரக்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த ப்ரொடியூசரை ஹேண்டில் பண்ணாமல் இருப்பாங்க, அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டர்ஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே மிஸ் ஆகியிருக்காங்க. பெரிய லெவலில் படம் எடுத்தவங்களும் சரி, ஒரு பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுத்தவங்களும் சரி, அந்த ப்ரொடியூசர்ஸும் இல்லை, அந்த டைரக்டர்ஸும் இல்லை. இப்போ நாங்களாம் நானே ப்ரொடியூசர், நானே டைரக்டர் அப்படிங்கிறதுனால திருப்பி நம்மளே எந்திக்கிறதுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்ட ஒரு இடைவேளை, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் என்ன, நம்ம எங்கே போனாலும் சினிமாவை உண்மையாக நேசிக்கிறவங்க வந்து சினிமாவில் தான் வருவோம். நாங்களாம் சினிமா வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக நேசித்தோம். என்னோடய 23 வயசில் நான் ஏவிஎம்மில் வந்து 164வது படம் பண்ணேன். அந்த படம் வந்து ஓகே பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 14 members உட்காந்து கதை கேட்டாங்க. ஏவிஎம்மில் பெரிய ஒரு சரவணன் சார், பாலசுப்ரமணியம் சார், குகன் சார், குருநாத் சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எஸ்பி முத்துராமன், டைரக்டர் சரண், விசு, சிவசங்கர் எம்மா, இது மாதிரி ஒரு லாட் ஆஃப் பீப்புள்ஸ், அவ்வளோ பேரும் எல்லாருமே வந்து பார்த்தா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் தான். அவங்களுக்குள்ளே உட்காந்து ஒரு 23 வயசில் வந்து நான் அந்த கதையை ஓகே பண்ணி படம் பண்ணேன். அந்தளவுக்கு வந்து நம்மளாம் சினிமாவை போராடணும் நேசித்தோம். இன்றைக்கி நம்ம திருப்பி எந்திக்கிறோம், சரி சஞ்சய் ராம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதன் தான், எனக்கு எந்த பேக்ட்ராப்பும் கிடையாது. நம்மள தான் வந்து சினிமாவுக்குள்ள வந்தோம், நம்மள தான் வந்து எந்திரிச்சோம், நம்மள தான் விழுந்தோம், மறுபடியும் நம்மள தான் எந்திக்கிறோம், அதுதான் அந்த இடைவேளை தான், வேறு ஒன்றும் கிடையாது.
ரீஃபேஸ் வந்து நம்ம நிறைய ஹேண்டில் பண்ணிட்டோம் மேடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அன்றைக்கி வந்து தெரியாமல் பண்ணோம். இப்போ தூத்துக்குடிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ரகுமான் வந்து பெரிய லெவலில் இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மெலடி ட்ராமாஸ் தான் பண்ணார். அவருக்கு வந்து பார்த்தா நான் லிங்கம்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் கொடுத்தேன். எல்லோரும் காமெடி பண்ணாங்க, என்ன இவ்வளோ பெரிய கேரக்டர் போய் ரகுமான் கொடுக்குறீங்க, அதாவது இவ்வளோ ஃபோர்ஸான கேரக்டர் கொடுக்குறீங்கன்னாங்க. ஆனால் அந்த கேரக்டர் வந்து அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணார். பட் அதில் நியூ ஃபேஸாக வந்து ஹரிக்குமார் வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து நம்ம நடிக்க வச்சோம் ஒரு ஹீரோவாக. அதுக்கப்புறம் நிறையா படம் நியூ ஃபேஸெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். அப்போது தெரிஞ்சும் பண்ணணும், தெரியாமலும் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தா சினிமாவுக்கு வந்து புதுமுகங்கள் வச்சு படம் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. ஆனால் என்னுடைய அனுபவத்துக்கு, நான் புதுசாக இருந்தால் இப்போ புதுமுகத்தை வச்சு நான் ஒரு மூணு படம் நாலு படம் ட்ரை பண்ணலாம். எனக்குன்னு வந்து பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு எக்ஸிபியூட்டர்ஸு, இன்றைக்கி இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது நான் பார்க்குற விஷயம், நான் சினிமா வந்து பார்த்தா கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்கணும். இப்போ நான் பண்ணுறது கூட ஒரு பெரிய ரெண்டு மல்டி ஸ்டார்ஸ் பண்ணுறாங்க. ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஹீரோவோட ஃபேமிலியிலேருந்து ஒரு யங் ஹீரோவை வந்து நான் தமிழுக்கு எடுத்துகிட்டு வரேன். இது மாதிரி வந்து ஒரு மல்டி காம்பினேஷனில் தான் பண்ணுறோம், தமிழ் தெலுங்கு வருஷனாக தான் பண்ணுறோம். அதனால் இதில் வந்து நான் நியூ ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல மேடம். ஃபுல்லாக இல்லை நண்பா, இது மட்டும் எனக்காக வந்து கொஞ்சம் கொடுங்களேன். இதை வந்து ஒரு சஞ்சய் ராமோட இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு கூட சில விஷயம் சொல்கிறேன். பட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ரொம்ப நாள் கிடையாது, இன்னும் 2 weeks தான். அதில் வந்து நம்ம ஒரு அஃபிஷியலாக ஒரு பெரிய செட்டப்போட அதில் யார் நடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வருவாங்க அந்த இன்டர்வியூவுக்கு. அது மாதிரி தான் பிளான் பண்ணிடுறேன்.